సామాజికయాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాధార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్పదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్త వితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితా ఇవ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులవతే రకులాభిరామం శ్రీమత్ తదంగ్రియుగలం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాన్ గురేణ పరకాల యతీంద్ర మిశ్రాన్ శ్రీమత్ పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వాత్పదం శ్రీ జడగోపవాంగ్మయం సహస్ర శాఖోపనిషత్ సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం త్రివైదినాలెన్నం తెంకురుహూరెండ్రుం మరువినియ వన్పురునలెండ్రుం అరుమరైహలందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரிஞ்சேன் தனத்தாலும் மேலும் புரிவிதேன் இந்த சரஹோவன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த பெரும் சீரார் சரஹோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகழும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பாழ்வளத்தை தத்தாய் ராமானுசன் மிக்க விரே நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நிலையும் தடையா ஈத்துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகேர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன் நாதமுனீந்திர வம்சேதிராடப்தீந்து தத் பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்தஜட்டஜித் பயதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகிருதாஜ்ஞயா ஸ்ருதிஹிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிஹி தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹசிரஷத்சங்கியக பாஷ்யகாரம் சடாரி ராமானமகம் பிரபத்யே. பொன்னாம்பத்துல எட்டாம் திருவாய்மொழி ஓடும் புள்ளேரி. இதில் எம்பெருமானுடைய ஆர்ஜவ குணத்தை பற்றி ஆழ்வார் பேசி அருள்கிறார், ஆழ்வார் அனுபவிக்கிறார் என்பதாக நாம் பார்த்தோம். திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருள் செய்த ரீதியிலே இதில் எம்பெருமானுடைய வாத்சல்ய குணத்தை சொல்றார். அதிலே முதல் பாட்டிலே திருநாட்டிலே ஐஸ்வர்யம் சொல்லுகிறது என்று சாதித்தார். முதல் பாசுரத்திலே திருநாட்டிலே ஐஸ்வர்யம் சொல்லுகிறது, இரண்டாவது பாட்டிலே அவதார ஐஸ்வர்யம் சொல்லுகிறது, மூன்றாவது பாசுரத்திலே திருமலையிலே நிற்கிறதாக திருமலையிலே இருக்கையாகிற ஒரு ஐஸ்வர்யம் சொல்லிட்டு அப்படின்னு மூணு பாட்டிலும் மூணு ஐஸ்வர்யம் சொன்னதாக இங்கே பிள்ளான் அழகாக சாதித்தார். இன்னைக்கு நாலாவது பாசுரம் ஆரம்பம். வெப்பை ஒன்றெடுத்து பொற்கமின்றிய நிற்பும்மம் மான்சீர் கற்பன் வைகளே. பெருமாளுடைய ஆர்ஜவ குணத்தை அனுபவிக்கும் போது இதையும் சேர்த்து அனுபவிக்கிறார். பிள்ளான் பாசுரத்தில் சொல்லணும்னா இப்படி ஐஸ்வர்ய பரம்பரை பலவிதமான ஐஸ்வர்யங்களை உடைய எம்பெருமான் அவருடைய காருண்யம் முதலான கல்யாண குணங்களை கூட காட்டி அருள அப்ப ஆழ்வார் அதை அனுபவிக்கிறார் அப்படின்னு பாசுரத்தினுடைய ஒரு அவதாரிகளை சாதிச்சிருக்க. இந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை உடைய எம்பெருமான் ஒரு சமயம் கோவர்தன மரியை தூங்கி பிடித்து ஆயர்பாடியை ரட்சித்தான், பசுமாடுகளை ரட்சித்தான். அதன் மூலம் தன்னுடைய கருணையை வெளிப்படுத்தினான். ஆசிரியர்களிடம் தனக்கு இருக்கும் வாத்சல்ய குணத்தை வெளிப்படுத்தினான். எல்லா குணங்களையும் போல அந்த குணங்களை எனக்கும் காட்டி அருளினான். நானும் அந்த குணங்களை அனுபவித்து அந்த பிரீத்தியினாலே அவருடைய குணங்களையே எப்போதும் ஓயாமல் சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்று ஆழ்வார் சொல்றார். வெறுப்பை ஒன்று எடுத்து, வெறுப்புனா மலை,
மலை ஒன்றை எடுத்தான், கோவர்தன மலையை தூக்கி பிடித்தான். ஒர்க்கமின்றியே, கொஞ்சமும் சங்கோஷம் இல்லாமல், கொஞ்சமும் குறை இல்லாமல் இருக்கா என்பவன் நிற்கும் அம்மான். அந்த கோவர்தன மலையை பிடித்து நிக்கிறானே, அதனால அவனுக்கு ஏதாவது குறை உண்டா? ஒரு மலையை எத்தனை நாள் தூக்கி பிடிச்சிருப்பான், அத்தனை நாள் தூக்கி பிடிச்சிருந்தா அவனுக்கு ஏதாவது கஷ்டம் உண்டா, கை நோகுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இல்லாமல், அது மாத்திரம் இல்ல கொஞ்சமும் கோபம் முதலானதெல்லாம் கூட எதுவும் இல்லாமல் இந்திரனுக்கு கூட அனுகிரகம் தான் பண்றான். கோவர்தன மலையை பிடிச்சது இந்திரன் மேல, இந்திரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுங்கிறதுக்காக இந்திரன் மலையை பெய்வித்தான். அப்ப எம்பெருமான் மலையை பிடிச்சு காப்பாத்துறான், கோகுலத்தை எல்லாம் காப்பாத்துறான், பசுமானுகளை காப்பாத்துறான். யார் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு விடல. அப்படி ஒர்க்கமின்றியே நிற்கும் அம்மான் அந்த எம்பெருமானுடைய சீர், அவனுடைய அந்த கல்யாண குணத்தை கற்பன் வைகளே, வைகள்னா எப்பொழுதும் கற்பன் சொல்லிக்கொண்டே இருப்பேன், எம்பெருமானுடைய அந்த கல்யாண குணங்களை எப்பொழுதும் ஓயாமல் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இதுல வெப்பை ஒன்றெடுத்து ஒர்க்கமின்றியங்கிறது அழகான விஷயம். ஏன்னா மலையை பிடிக்கும் போது அதுல ஏதாவது கொஞ்சமாவது கஷ்டம் இருக்கிறமே, ஏழு நாள் பிடிச்சிருக்கானா மலைய, அழகா சொல்றார் பெரியார் சொல்றார், கொடியேறு செந்தாமரை கை விரல்கள் கோலமும் அழிந்திடவாடிற்றினா, வடிவேறு திருவுகிறன் ஒன்று வில மணிவண்ணன் மலையுமோரு சம்பிரதம். இந்த கோவர்தனம் என்னும் கொற்றக்கொடையை கண்ணன் தூக்கி பிடிக்கும் போது கொடியேறு செந்தாமரை கை விரல்கள் கோலமும் அழிந்தில வாடிற்றில, எங்கேயாவது ஒரு இடத்துல வலி இருக்கணும், இல்ல விரலால தானே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான், குன்று குடையா எடுத்தான், அப்ப கை விரல்ல ஏதாவது ஆச்சா அப்படின்னா ஒன்னும் ஆகலையா, அப்படியே இருக்கு. கோலமும் அழிந்திலா, அன்னைக்கு என்ன ஆச்சுங்க கேட்டா, யசோதை பிராட்டியானவர் கண்ணனுக்கு கைகள்ல மருதாணி இட்டு வச்சிருந்தாலாம், அன்னைக்கு பார்த்து கோவர்தனத்தை பிடிக்க வேண்டியதாயிட்டு, அப்போ அந்த மருதாணிய கலைக்காம வச்சுக்கணும்னு சொல்லிருக்கா அம்மா. இங்க அங்க சேட்டை எல்லாம் பண்ணி ஏதாவது பண்ணி மருதாணி கலைஞ்சு போச்சுமா அப்படின்னுவான், மருதாணி பத்தரை வரைக்கும் கலைக்காம இருக்கணும், அதனால அப்படியே வெறும இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காளா. அதனால கண்ணன் என்ன பண்ணான், அந்த கோவர்தன கிரியை பிடிக்கும் போது கையில இருக்கிற மருதாணியில ஒரு சொட்டு கூட கீழே தான் பார்த்துட்டான், அந்த மருதாணி அப்படியே இருக்கு, அப்படியே ஏழு நாள் ஆனப்புறம் மலையை கீழே வச்சுட்டு அந்த மருதாணியை எடுத்துட்டு அம்மா கிட்ட நல்லா பத்திருக்கா பாருங்க கேக்குறானா. இவன் ஏழு நாள் ஆனப்புறம் அம்மா கையில இட்ட கோலம் கூட மாறல, இருக்கு, எந்த அழகும் மாறல அப்படின்னு அர்த்தம். அம்லானா வரத ததாபி பானயஸ்தே அப்படின்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிற, ஏழு நாள் இருந்தா கூட உன் கையில கொஞ்சம் கூட வாட்டமே இல்லையே அப்படின்னு கேக்குற. அந்த மாதிரி ரீதியில வெற்பை ஒன்றெடுத்து ஒர்க்கம் இன்றியே, கொஞ்சம் கூட கஷ்டமே இல்ல, கொஞ்சம் கூட ஒர்க்கம்னா சந்தோஷம், சுருக்கம் எதுவுமே சுருங்கல. எது சுருங்கல அப்படின்னா திருமேனியும் சுருங்கல, திரு குணங்களும் சுருங்கல, திருமேனியும் சுரங்கல சுருங்கல அப்படியே இருக்கு, திருமேனியில எந்த வாட்டமும் இல்ல. திருகுணங்கள் என்ன அப்படின்னு கேட்டா காருண்யம் முதலான குணங்கள், அதுவும் கொஞ்சமும் சுருங்கல, ஒரு வாரம் ஆச்சே அப்படின்னு அதனால குணங்கள் ஏதாவது சுருங்கல முடியும், அதெல்லாம் இல்ல. அந்த கோகுலத்தை பார்த்து முதல்ல மழை பெய்யும் போது திராகி பாகி அப்படின்னு எல்லாரும் வந்து கண்ணன் கிட்ட சொல்றாங்களாம், எங்களை காப்பாத்து காப்பாத்து, பெரிய மழையா இருக்கு, எங்களை ஏதாவது வழி பண்ணி காப்பாத்து அப்படின்னு சொல்ல பசுமாடுகள்லாம் கண்ணனையே பார்த்துட்டு இருக்க, கண்ணனா தஸ்மான் மச்சரணம் கோஷ்டம், இத நான் கட்டாயம் காப்பாத்துவேன், கோபாயே சுவாத்ம யோகேன சோயம்மே விரத ஆகிதான் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம். கண்ணன் என்ன நினைச்சானா, தஸ்மான் மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் கோபாலியே சுவாத்ம யோகேன சோயம்மே விரத ஆகிதா, இந்த கோகுலம் இருக்கேன் இது மச்சரணம், இது என்ன சரணமா அடைஞ்சிருக்கு, மண் நாதம் நான் தான் அவர்களுக்கு நாதன், மத் பரிகிரகம் என்னையே கிட்டியா பிடிச்சிட்டு இருக்கா, அதனால கட்டாயம் காப்பாற்றுவேன் அப்படின்னு நினைக்கணும். ஆனா அப்படி நினைக்கலையா, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அழகா பண்றா, தஸ்மான் மச்சரணம் கோஷ்டம், என்ன கண்ணன் நினைக்கிறானா, நான் எனக்கு சரணமா இந்த கோகுலம் தானே இருந்தது. முன்ன ஒரு சமயத்துல கம்சனுடைய ஒரு அரண்மனையில சிறைச்சாலையில வந்து பிறந்த போது அன்னை ராத்திரி அங்க தங்க முடியாது, என்ன கேட்டா கம்சன் வந்து ஒரு குழந்தைய கொண்டுட்டே இருக்கான், ஆறு குழந்தைய கொண்டுட்டான், ஆனா நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம், இந்த இடத்த விட்டு கழுவி போயிடு அப்படி எல்லாம் எல்லாரும் சொல்ல, தேவகி சொல்ல, வசுதேவர் சொல்ல,
எப்படியாவது உன்ன காப்பாத்திக்கோ பயமா இருக்கே அப்படின்னு சொல்ல சரின்னு அந்த இடத்துக்கு கிளம்பிட்டான் கண்ணன். அங்க இருக்க வேண்டாங்கிறதுக்காக மதுரையை விட்டு கிளம்பிட்டான். கிளம்பின கண்ணனுக்கு ஏது கதி, எந்த இடத்துக்கு போவான் இருக்கும்போது இந்த கோகுலம் தானே எனக்கு கதியாக இருந்தது, அதனால அபயம் கொடுத்தது எனக்கு இந்த கோகுலம் தான் அப்படின்னு நினைச்சானா. தஸ்மான் மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம், எனக்கு நாதனாக இருக்கக்கூடியது இதுதான். ஏன்னா அன்னைக்கு கோகுலத்துல ஆயர் குலத்துல இத்தனை பேர் இல்லன்னா நான் அனாதையா போயிருப்பேன். அம்மா விட்டாச்சு, அப்பா விட்டாச்சு, மாமா வேற கோவிச்சுன்னு இருக்க அப்படின்னா அனாதையா தெரிய வேண்டியவன். அப்படி கேச்சா என்ன அனாதை இல்லாம எனக்குன்னு ஒரு அம்மாவை கொடுத்து, எனக்கு அப்பாவை கொடுத்து, இத்தனை பந்துக்களை கொடுத்து, இத்தனை பேர் சகாக்களை கொடுத்து, உயிருக்கு உயிரா வச்சுட்டு இருக்கான்னா நான் அனாதை இல்லாததுக்கு காரணம் இவாள் தான். மன்னாதம் மற்பரிகிரகம், எனக்கு ஒரு பிடிப்பு கிடைச்சது இங்கதான், இல்லட்டா ஒண்ணும் இல்லாம இருப்பேன். கோபாயை இவாள் நான் காப்பாத்த வேண்டாமா, என்ன காப்பாத்துற இவாள் நான் காப்பாத்தணும். சுவாத்ம யோகேனா இவருடைய சங்கல்பத்தாலே காப்பாத்துவேன். இப்ப எப்படி காப்பாத்துவேன், மழை பெஞ்சா நீரும் அந்த மழையில மாட்டிக்க வேண்டியதானே, அப்படி இல்ல என் சங்கல்பத்தினால காப்பாத்துவேன். சோயம்மே விரத ஆகிதா, இது எனக்கு விரதம்ங்கிற என்ன கேட்டானா, யார் என்ன அண்டி இருக்காளோ அவளை காப்பாத்துறது தன்னுடைய விரதமா. பகவான் ஏதத் விரதம் அபயம் சர்வபூதே ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு சொல்லியிருக்கான். ராமன் வச்ச விரதம் மாதிரி கிருஷ்ணன் வச்ச விரதம், யார் அண்டினாலும் அவளுக்கு அபயம் கொடுக்கறான் ராமன், யார்கிட்ட இவன் இருக்கானோ அவளுக்கு அபயம் கொடுக்கறான் கிருஷ்ணன் அப்படின்னு இந்த விரதத்தை நான் கட்டாயம் கடைபிடிப்பேன் நீங்க அப்படின்னு சொல்லி மலையை தூக்கி பிடிச்சானா. அப்படியே ஏழு நாள் இருக்கும் போது அப்பதான் கோ பசுமாடுகள் கிட்ட, கண்ணுக்குட்டிகள் கிட்ட, அந்த கோபர்கள் கிட்ட, அறிவொன்றம் இல்லாத ஆய்குல பெண்கள் கிட்ட இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யம், இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்நேகல்யம், எல்லாரும் கேக்குறாளா ஏன்பா ஏழு நாள் பிடிச்சிருக்கே உனக்கு ஏதாவது கை நொந்து போகுமா அப்படின்னு ஆயர்குலத்துல சிறுவர்கள்லாம் வந்து கேக்குறாளா. நான் வேணா கூட பிடிக்கட்டுமா அப்படிங்கிறாளா, ஒரு முட்டு வேணா ஏதாவது கொடுக்கட்டுமா அப்படின்னு கும்பல் எல்லாம் கொண்டு வராளா அந்த மலைக்கு முட்டு கொடுக்கறதுக்காக. அந்த அளவு ஆனா பெரியவர்கள்லாம் கண்ணனையே இருக்கச்ச, சின்னவர்கள்லாம் கண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் சகாயம் பண்ணட்டுமான்னு கேட்கச்ச, ஏழு நாள் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் அவகிட்ட அத்தனை பிரேமத்தை காமிச்சவன், வாத்சல்யத்தை காமிச்சவன். ஒரு பசுமாடுகளை கூட இப்படி கண்ணன் கொடை எடுத்து காப்பாற்றினதை பார்த்துதான் காமதேனு இருக்கொல்லியோ அதுக்கே பால் சுரந்துதான், என் குலத்தை காப்பாற்றுறவன் கண்ணன் தான் அப்படின்னு. மொத்த பேரும் எல்லாரும் மாடுனாலே ஒரு எல்லாரும் வேலைதான் வாங்குவான், பசுமாட்டா இருந்தா அது ஒரு வேலை வாங்குவான், காலமாடா இருந்தா கேட்கவே வேண்டாம், இறுதி மாடா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நல்லா சக்கையா மாட்டு, அந்த மாட்டை வண்டியில பூட்டி இல்ல ஏர் கலப்பையில பூட்டி எந்த மாதிரி வேலை வாங்கணும் அந்த மாதிரி வாங்கி, மனுஷனே சொல்ல மாடு மாறி வேலை செய்வாங்க அந்த மாதிரி வேலை வாங்கிடுவார். பசு மாட்டை எவ்வளவு தூரம் கறக்க முடியும் அவ்வளவு கறந்துவான், ரெண்டும் பண்ணிடுவான் மனுஷன். அப்படி இருக்கச்ச இதுங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா உடனே வந்து காப்பாத்துறதுக்கு கண்ணம் தான் வேணும். அதனால மாடுங்கிறதே உழைச்சு உழைச்சு ஓடா உழைச்சு உழைச்சு கஷ்டப்படுறதுக்குனே வந்திருக்கிறது ஒண்ணு. ஆனா அத கண்ணன் வந்து அந்த நிலைமையை மாத்தி மாடுங்கிறது பூஜிக்க வேண்டியது அப்படிங்கறத உணர்த்தி அதை ரட்சிக்க வேண்டியதுங்கிறத காமிச்சு கொடுத்தவன் கண்ணன் தானே. அதனால காமதேனுக்கே பால் சுரந்துதான், அந்த அளவு கண்ணனுக்கு வாத்சல்யம் இருக்கு. அது மட்டுமல்ல ஏழு நாள் ஆனப்புறம் இந்த தோட்டு போனான். இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சா கண்ணன் எத்தனை நாள் தான் பிடிச்சிருக்கான் பாக்கலாம்னு பிடிச்சுட்டே இருந்தானா, ஆனா ஏழு நாள் பிடிச்சிருந்தா அப்பதான் புரிஞ்சு ஏழு நாள்னா எழுபது நாள் கூட கண்ணன் பிடிச்சிருப்பான் போல இருக்கு, சரி நம்ம இறங்கி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே மழையை நிறுத்திட்டு கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டானான். ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் நானு, என்ன மன்னிச்சுவோ, நீதான் எல்லாம் மழை பெய்ய வைக்கிறதே நீதான், அது கூட தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் நானு அப்படின்னு. ஆனா எனக்கு இனிமே இந்த மாதிரி கெட்ட புத்தி எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா உடனே அந்த இந்திரனை கண்ணன் வந்து அனுகிரகம் பண்ணாங்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னு கேட்டா இப்ப என்ன பத்தி புரிஞ்சுதா அப்படின்னா மறுபடியும் இந்திரனை கோவிச்சுக்காம, ஐயோ பாவம் ஏழு நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கான், அவன் கையும் வலிக்கும், அதனால அவனுக்கு நாம ஆறுதல் சொல்லலாம் சொல்லி இந்திரனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை திருப்பி அனுப்பிச்சவன் கண்ணவன். அதனாலதான் ஆண்டாள் சொல்லும் போது குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி அப்படிங்கிற, கண்ணன் குன்று குடையா எடுத்தாலும் இல்லையோ அவனுடைய பலம் போற்றின்னு தானே சொல்லணும், அவனுடைய திறமை போற்றின்னு தானே சொல்லணும், ஆனா குணம் போற்றி அப்படின்னு சொன்னது அந்த கோபர்கள் கிட்டையும் பசுமாடுகள் கிட்டையும் இந்திரன் கிட்டையும் கண்ணன் காமிச்ச வாத்சல்யம். வாத்சல்யம்னா தோஷத்தை பொறுத்துக்கணும், அதுதானே வாத்சல்யம், தோஷத்தை தோஷமா பார்க்க கூடாது. இந்திரனுடைய தோஷத்தை தோஷமா பார்க்காமல் அவனை சரி போயிட்டு வா அப்படின்னு இந்திர பதவிக்கு பெருமையோட அவனை திருப்பி அனுப்பிச்சானோ கண்ணன். அதான் ஒர்க்கம் இன்றியே, எந்த குறையும் இல்ல, திருவேணியிலும் வாட்டம் இல்ல, திருக்குணங்களிலும் ஒரு வாட்டம் அப்படிங்கறது இல்ல, வெற்பை ஒன்றெடுத்து ஒர்க்கம் இன்றியே நிற்கும் அம்மான். அப்படியே ஏழு நாள் நின்றுதான் எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாலாம் நிற்கும் அம்மான் சீர், அவருடைய அந்த கல்யாண குணங்களுக்குரியும் அந்த கல்யாண குணங்களையே நான் கற்பன் வைகளே அதை திருப்பி திருப்பி நான் பேசிட்டே இருப்பேன், என்னைக்கும் பேசிக்கொண்டே இருப்பேன். ஏன்னு கேட்டா அந்த அனுபவத்தை நான் மனசால அனுபவிச்சா போறாது,
மனசுல இருக்கக்கூடிய அனுபவங்கிறது ரொம்ப அதிகமாச்சுன்னா வாய் வழியா வெளியில வந்துருமா? அது ஆழ்வார் திருவாய் மொழி அப்படி வந்தது தானே, பக்தி பிரபாவம் அதிகமா போய் வாய் வழியா வந்தது தானே. ரொம்ப அதிகமா மனசுல பக்தி பிரவாகம் வந்துருச்சுன்னா அவ வாயால ஏதாவது சொல்லாம இருக்க முடியாது, கையால கைங்கரியம் செய்யாம இருக்க முடியாது. அதனால அந்த அனுபவத்தினுடைய பரிவாகமாக பிரவாகமாக நான் எப்பவுமே அதையே அந்த குணங்களையே நான் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அப்படியே விற்பை ஒன்றெடுத்து பொருத்தமின்றிய நிற்கும் அம்மான் சீர் கற்பன் வைகளே அப்படின்னு அவனுடைய ஆச்சரியமான குணத்தை நான் சொல்லிக் கொண்டிருப்பேன், சர்வகாலமும் அந்த குணங்களை கற்கப்பெற்றேன் என்கிறார். அப்படின்னா அடுத்த பாசுரம், வைகளும் வெண்ணெய் கை கலந்துண்டான் பொய் கலவாது என்னை கலந்தானே. அடுத்த குணத்தை அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்துல. எம்பெருமாண்டி ஆச்சரியமான அடுத்த ஒரு குணம், அவன் ஒரு சமயம் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி வெண்ணெய் எடுத்துக்கொண்டான். வெண்ணெய் மேல இருக்க அளவற்ற ஆசையா, அதனால எப்போதுமே அதை சாப்பிட்டு கொண்டே இருக்கானாம். கண்ணன் அப்படின்னாலே வெண்ணெய் கண்ணன் நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லும்படியாக வெண்ணையோடு கூடிய திருமேனியோடு கூட பொய் கலக்காமல் என்னுடைய உடம்புடன் அவன் சேர்ந்து இருக்கிறான். அதாவது அவன் வெண்ணெய் உண்ட திருமேனியே எனக்கு நேர காண்பித்து அருளுகிறான். அதனால பொய் இல்லை, இவன் வெண்ணெய் கட்டது உண்மைதான் என்று சொல்லும்படி நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, துளியும் பொய் இல்லாமல் என் உடம்போட என்னோட கலந்திருக்கிறான். அதே திருமேனியோடு கூட அப்படியே வந்து என்னோடு நன்றாக கலந்திருக்கிறான். அப்படிப்பட்ட என் மெய் கலந்தான், என் உடம்பில் சேர்ந்த அவனை நான் நினைக்கிறேன். என் உடம்புல ஏன் சேர்ந்தான்? இது சேராமல் அவனால இருக்க முடியாது. எப்படி வெண்ணெய் சாப்பிடாமல் இருக்க முடியாமல் வெண்ணெய் சாப்பிட்டானோ, அது மாதிரி என்னோடு கலக்காமல் இருக்க முடியாது என்கிற ரீதியிலே என்னோடு கலந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். கைகளும் வெண்ணெய் கை கலந்துண்டான், அழகான பாசுரம் இது. வெண்ணெய் கை கலந்து உண்டான் அப்படின்னார். அதாவது வெண்ணெயில கையால எடுத்து சாப்பிட்டான் சொல்லுவான், அவன் கையால கலக்கி சாப்பிடறானா, கையால கை கலந்துகிறான். ஒரு பெரிய பானையில வெண்ணெய் போட்டுருக்கா அப்படின்னா, அப்ப அந்த பானையில மேலோட வெண்ணெய் எடுக்கணும். வெண்ணெய் கடையில போய் வெண்ணெய் வாங்குறது பார்த்தா தெரியும், சின்னதா கரண்டி மாதிரி ஒண்ணு வச்சு அதை மேலோடு எடுத்து அப்படி போடுவான். ஆனா கண்ணன் என்ன பண்ணானோ, அந்த பானையை பார்த்த உடனே ரொம்ப ஆர்வம் மிகுதியால தன்னுடைய ரெண்டு கையும் பானைக்குள்ள விட்டுட்டானா, கை மொத்தமும் போயிடுது, உள்ளுக்குள்ள தோல் வரைக்கும் மொத்தமும் வெண்ணெய்க்குள்ள போயிடுது. அப்படியே அந்த கையோட கூட அப்படியே எடுக்கிறானா, மொத்த வெண்ணி அப்படியே முடிஞ்சிடணும் அப்படிங்கறதுக்காக. அப்ப வெண்ணெய் கைகள் வைகளும் வைகளும் எப்பொழுதுமே அந்த வெண்ணெயில இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தியினாலையும் அந்த இடக்கையும் வழக்கையும் மொத்தமும் கலந்து வெண்ணெயில ஆறார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஆறார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி, அப்படி தோள்கள் மொத்தமும் உள்ளுக்குள்ள போகும்படி பண்ணி ஆறாத வெண்ணெய் விழுங்கி மொத்த வெண்ணையும் அப்படியே எடுத்து சாப்பிடறானா அவன். அப்படி பெருமான் கைகளும் வெண்ணெய் கை கலந்து உண்டான் பொய் கலவாது, அது பொய் இல்லைன்னா வெண்ணெய் சாப்பிட்டது பொய்யா அப்படின்னு கேட்டா துணியும் பொய் இல்ல. ஆனா ஆழ்வாருக்கு நேரம் அப்படியே சேவை சாதிக்கிறான். இப்போ அப்படி ரெண்டு கையிலையும் பூர்த்தியா வெண்ணையோட கூட திருமேனி மொத்தமும் வெண்ணெய் பூசிட்டு இருக்க மாதிரி ஒரு நவநீத கிருஷ்ணன் ஆழ்வாருக்கு முன்னாடி வந்து நிக்கச்ச, அப்ப ஆழ்வார் சொல்ற, அப்பா பொய் கலவாது இருக்கியே நீ அப்படிங்கிற. கண்ணன் என்ன அப்படின்னா, அன்னைக்கு யசோத கிரகத்துல அங்க பக்கத்துல ஆயுர்குல பெண்கள் எல்லாம் வந்து முறையிட்டார்களாம், கண்ணன் எங்காத்துக்கு வந்தா வெண்ணெய கலவு கொண்டு போனான், தயிர கலை கொண்டு போனான் அப்படின்னு எல்லாரும் மாத்தி மாத்தி வந்து முறையிட்டார்கள். எல்லாருக்கும் கண்ணன் ஒரே ஒரு பதில் வச்சிருக்கான், இல்லமா நான் போவே இல்லமா, நான் இங்கேதான் இருந்துட்டு இருக்கேன், அவாத்துக்கு போகவே இல்ல அப்படின்னு சொன்னான். அவனுடைய அவதார நாள்ல ஒரு நாளாவது அவன் ஒத்துண்டானா, ஒத்துண்டதாவே இல்ல, என்னைக்கு அவன் செய்த தவிர ஒத்துண்டதே கிடையாது. யசோதை பிராட்டி அவாத்திலேயே வெண்ணெய் எடுத்தா கூட நான் செய்யல அப்படின்னு அதை ஒத்துக்காமல் தான் அவன் இருந்துட்டு இருக்கான். நான் இதெல்லாம் பொய் சொல்றான் அப்படின்னா, எல்லாரும் பொய் சொல்றாமா, நான் அது பண்ணலையும் சொல்லிட்டே இருந்தவன். இப்ப ஆழ்வார் கேக்குற, அப்ப எனக்கு முன்னாடி மாத்திரம் நீ மெய்யா வந்து நிக்கிறியே, அந்த கையில வெண்ணையோடு கூட அப்படியே ஆழ்வாருக்கு முன்னாடி வந்து நிக்கிறானா, அப்ப அங்க போய் எல்லாம் பொய் பொய்ன்னு சொல்லவன், இப்ப கொஞ்சமும் பொய் இல்ல, இதுதான் மெய் அப்படின்னு எனக்காக காட்டி வருந்துகிறான் அப்படிங்கிற. வைகளும் வெண்ணெய் கை கலந்துண்டான் பொய் கலவாது, கொஞ்சம் கூட பொய் இல்லாமல் இப்படி எனக்கு சேவை கொடுத்து என் மெய் கலந்தானே, என் உடம்போடு அவன் கலந்து விட்டான் அப்படின்னு.
அது மாத்திரம் இல்லாம என் மனசுக்குள்ள வந்து புகுந்து என் சரீரத்துக்குள்ளே வந்து புகுந்து என் உடம்போட அதே திருமயனியவன் கூட அப்பவே கலந்திருக்கான். ஏன் கலந்திருக்கான் அப்படின்னு கேட்டா, இப்படி கலந்து இல்லாமல் அவனால இருக்க முடியாது, அந்த சுபாவம். இங்க அழகா சொல்ற பிள்ளான் சாதிக்கிறார், தாரார்த்தவந்தோர்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கினவன் வெண்ணை இழந்து திருவிடம்போடு கூட வந்து தன்னுடைய ஆண்டு சமசிய குண ரட்சணார்த்தமாக தாரிய புத்தியா என்னோடு சம்சேஷி கைக்கு இன்றிய என்னோடு சம்சேஷித்தல்லது தரிக்க வாட்டாத சுபாவனாய்க்கொண்டு என்னுடைய இந்த விடம்போடே சம்சேஷி தருளினான். அன்னைக்கு வெண்ணெய் கிட்ட எந்த ஆசையோ அந்த ஆசையை என்கிட்ட வச்சிருக்கான். அன்னைக்கு வெண்ணெய் ஊட்டி எப்படி இருக்க முடியாதோ அந்த மாதிரி எண்ணெய் ஊட்டி இருக்க முடியாது அப்படிங்கிற நிலையில அவன் இருக்கான். அத்தனை ஆசையோடு கூட என்னோடு கலக்காமல் இருக்க முடியாதுங்கிற நிலையில இங்க வந்திருக்கான். பொதுவா எல்லாரும் என்ன சொல்லிவா அப்படின்னு கேட்டா, கண்ணன் வந்து ஆழ்வாரோட வந்து கலக்காட்டா அப்ப கண்ணனுக்கு நல்ல குணங்கள் எல்லாம் தெரியாது போயிடும். கண்ணன் வந்து எல்லாரோடையும் கலந்து பழகக்கூடியவன் அப்படிங்கிற குணம், அவன் சுலபனானவன் அப்படிங்கிற குணங்கள் எல்லாம் தெரியாது போயிடும். அதனால ஆழ்வாரோட கலந்து பழகினாதான் நம்முடைய பெருமை எல்லாருக்கும் புரியும். அதனால ஆழ்வாரோட கலக்கலாம் அப்படின்னு தன்னுடைய லாபத்துக்காக வந்து கலந்தானா அப்படின்னா, அது கிடையாது. அதனால வந்து கலக்கல, என்னோட கலந்து அவனால இருக்க முடியாது. அதனால அவனுடைய அந்த சுபாவம், அதனால என்னோட வந்து கலந்தான் அப்படின்ற. அதனால பொய் கலவாது அப்படிங்கறது வெண்ணெயிலையும் சேர்த்துக்கணும், ஆழ்வார்கிட்டையும் சேர்த்துக்கணும். பொய் கலவாது வெண்ணெய் உண்டான், பொய் கலவாது என்னோடு கலந்தான். ஆழ்வாரோட கலக்கும் போது கொஞ்சமும் பொய் இல்லை. பொய்னா என்ன கேட்டா, பெருமை சில பேர் பழகிற மாதிரி பழகுவா, ஆனா அது உண்மையா இருக்காது. ஏன் அவரோட பழகிற அப்படின்னு கேட்டா, அம்மா இவரோட பழகாட்டா என்னோட பேசவே இல்லைன்னு சொல்லுவான், அதனால என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இல்லையா, இவரோட கலந்து பழகாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுபாவம், வெண்ணெய் இல்லாமல் இருக்க முடியாது மாதிரி. உண்மையில வெண்ணைய பகவான் எடுத்துன்றது இந்த நல்ல மனசை எல்லாம் பகவான் எடுத்துக்கிறான்ங்கிறதுக்கு தானே. நான் வெண்ணெய் மாதிரி மனசு இருந்தா கட்டாயம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நாம என்ன பண்ணணும் கேட்டா, மனசை வெண்ணெய் மாதிரி வச்சிருக்கணும். வெண்ணெய் எப்படி வெள்ளையா இருக்கோ அது மாதிரி மனசும் வெள்ளையா இருக்கணும். வெண்ணெய் எப்படி மிருதுவா இருக்கோ அந்த மாதிரி மனசும் மிருதுவாக இருக்கணும். வெண்ணெய் எப்படி மதுரமா இருக்கோ அது மாதிரி மனசும் மதுரமா இருக்கணும். வெண்ணெய் எப்படி உருகிறதோ அது மாதிரி மனசும் உருகும்படியா இருக்கணும். இப்படி வெள்ளையாக மிருதுவாக மதுரமாக உருகும்படியாக இப்படி எல்லாம் மனசை வச்சிருந்தோம்னா கண்ணம் தானா வந்து எடுத்துட்டு போதும். நாம ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த மனசுல வேற எதுவும் இல்லாமல் கள்ளத்தனங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் இப்படி இருந்தா கண்ணனே தானா வந்து மனசுக்குள்ள வந்து உட்காந்து என்னுடையதுதான் அப்படின்னு கண்ணனே எடுத்து அனுபவிப்பானா அப்படிங்கறத காமிக்கிறது தானே. அது ஆழ்வார் இந்த பாட்டுல அழகா சொல்ற அப்படிங்கறது தெரியுது. கைகளும் வெண்ணெய் கை கலந்துண்டான் பொய் கலவாது என்மை கலந்தானே, இப்படி என்னோட வந்து கலந்து இருக்கான் அப்படின்னு. வெண்ணெய் கிட்ட பண்ண பிரேமத்தை காற்றும் என்கிட்ட அழகாக பண்ணிருக்கான் அப்படின்னு. இது ஆழ்வாரோட வந்து கலந்திருக்கான் அப்படிங்கறத சில பேர் இது ஏதோ அதிசங்கைன்னு சொல்லுவாங்க. அதிசங்கைன்னா என்ன கேட்டா, பெருமாள் நம்ம உடம்புல வந்து இருக்கன்னா அதெல்லாம் வந்து இல்ல, ஆழ்வார் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கார் அப்படிங்கறத இப்படி சொல்ற அப்படின்வா. ஆனா அப்படிலாம் கிடையாது, உண்மையிலேயே வந்து கலந்திருக்காங்கிற ஆழ்வார் அப்படிலாம் கிடையாது. இந்த சரீரம் மோசமான இந்த சரீரத்துக்குள்ள தான் ஒரு அழகான ஒரு திருமேனியை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள வந்து உட்காந்துருக்கான் பகவான் அப்படின்னு அதை நேர சாட்சா்காரம் பண்ணவர். நம்மளா வெறுமையானா சொல்லதான் முடியும், இருக்கான்னா உள்ள இருக்கான்னா இருக்கான்னா எப்படி தெரியும் அப்படின்னா இருக்கான்னு சொல்றது வேதத்துல, அதனால இருக்கான் அப்படின்னு. ஆனா ஆழ்வார் அப்படி இல்ல, இருக்காங்கிறத நேர பார்த்துட்டு சொல்றார் அவர். யோக சக்கரஷ்னாலே நேர பார்த்துட்டு சொல்றவரான் அப்படின்னால இவன் பொய் கலவாது, பொய்யெல்லாம் எதுவுமே தெளிவும் கிடையாது, சந்தேகம் எதுவுமே கிடையாது. அதனால சத்தியமாக சொல்றேன், பொய்யே எதுவும் கிடையாது. சத்தியம் சத்தியம் புன சத்தியம் உத்ருத்தி புதமுச்சதே வேதாச்சாஸ்திரம் பரநாஸ்தி அதேவம் கேசவாத் பரம் அப்படின்னு வியாசர் ஒருதரம். வியாசர் அங்க கைலாசகிரிக்கு போயிட்டு இருந்த போது அப்போ எல்லாரும் கேள்வி கேட்டா, எது உயர்ந்த தத்துவம் பரம்பொருள் யார் அப்படின்னு கேட்டா. ஏன்னா வியாசர் கிட்ட ஏன் கேட்டானா, இவர் ஒரு இடத்துலயும் ஒண்ணு ஒண்ணு சொல்லிருக்க, 18 புராணத்திலயும் ஒரு புராணத்துல ஒன்னு சொல்லிருக்க, 100 புராணத்துல இன்னும் விஷ்ணு புராணம் சிவபுராணம் ஸ்கந்த புராணம் அப்படின்னு பல புராணம் இருக்கா, ஒரு ஒரு புராணத்திலயும் ஒண்ணு ஒண்ணு சொல்ல மாதிரி இருக்கு. அப்ப எது நீர் சொன்னது எது 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 பரந்தத்துவம் அப்படிங்கறத அவன் கேட்டாலாம் வியாசர் கிட்ட வந்து. இவெல்லாம் மகரிஷிகள் சித்தர்கள் எல்லாம் கேட்டான். அப்ப வியாசர் சொன்னார், வேதா ந தெய்வம் கேசவார்த்தரம் அப்படின்னார். கேசவனை காட்டிலும் உயர்ந்த தெய்வங்கிறது கிடையாது, கேசவன் தான் உயர்ந்த தெய்வம் அப்படின்னார். இது சொன்ன உடனே வியாசருக்கே ஒரு சந்தேகம் வந்துட்டு, ஏன்னா அவன் என்ன நினைச்சிருவா அப்படின்னு கேட்டா, சரி ஓஹோ கைலாசத்துல இது சொல்றாரு போல இருக்கு, வேலை ஏன்னா ஒரு ஒரு 18 புராணத்துல 18 சொன்னவர், இந்த புராணத்துல இது சொல்றாரு, இங்க கைலாசத்துல ஒரு புராணம் பண்ணி இங்க சொல்றாரு அப்படின்னு வேற என்ன சொல்லுவாரோ அப்படின்னு சந்தேகம் வரும். அதுக்காக வியாசர் என்ன பண்ணார்,
அந்த வார்த்தைகள் மாதிரி நினைக்காதீங்க. சத்தியம் சத்தியம் புன சத்தியம் உத்ரித்தி புதம் உச்சிரே, கையை தூக்கி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் வேதத்தை காட்டும் உயர்ந்த சாஸ்திரம் கிடையாது, கேசவனை காட்டும் உயர்ந்த தத்துவம் கிடையாது அப்படின்னு சொன்னாரா. அந்த மாதிரி அறுதிட்டு சொன்னார் அப்படின்னு, அந்த மாதிரி ஆழ்வார் இப்போ அறுதிட்டு சொல்றார், சத்தியம் சத்தியம் புற சத்தியம் நான் சொல்றேன், பகவான் என் உடம்புல வந்து கலந்த ஒரு திருமேனியோடு கூட பகவான் என் உடம்புக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து கலந்திருக்கார், ஏன்னா என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாமல் கலந்திருக்கான் அப்படின்னு. வைகலம் வெண்ணை கை கலந்துண்டான் பொய் கலவாது என்மை கலந்தானே. ஆனா பொய் கலவாதுங்கிறது இப்படி ரெண்டு இடத்துல சேர்த்துக்கணும். தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்திலையும் அழகா அந்த பாத்திரங்களை அழகா சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், கோபா அத்தியர்த்தம் திருதாத்ரோ, போன பாத்திரத்துல கோபா அத்தியர்த்தம் திருதாத்ரோ அதுதான் அப்படியே சொல்றது வந்து தாத்பரிய ரத்னாவளி வச்சுன்னு பாக்கணும், அப்பதான் புரியும். கோபர்களுக்காக மலை எடுத்தவன் அப்படின்னு சாதிச்சிருக்க இப்ப சாரத்துல. ஆனா அந்த பாட்டுல பார்த்தா கோபர்களுக்காகங்கிறது பாட்டுல இல்ல, பாட்டுல என்ன இருக்குன்னு கேட்டா, அவன் மலை எடுத்தான் வெற்பை ஒன்றெடுத்து ஒர்க்கமின்றியே நிற்கும் அம்மான் கற்பன் வைகளே அப்படின்னா இருக்கு. மலை எடுத்து நின்றான் நிற்கும் அம்மான் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர கோபர்களுக்காக மலை எடுத்தான் அப்படின்னு அதுல இல்ல. ஆனா இவர் சாதிக்கிறார், சுவாமி தேசியன் வந்து சாதிக்கிறார். ஏன் சாதிக்கிறார் அப்படின்னா, எம்பெருமானுடைய குணத்தை தானே சொல்றார். அந்த குணம் என்னன்னு கேட்டா, பசுமாடுகளுக்காகவும் ஆயர் குலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் கண்ணன் வந்து அந்த மலையை எடுத்து அவளை காப்பாத்தினான். அவ கிட்ட வாத்சல்யத்தோட கூட முதலே சொன்ன மாதிரி பசுமாடு கிட்ட எல்லாரும் வேலை வாங்கிச்ச, கண்ணன் துளி கூட வேலை வாங்காமல் அந்த பசுமாடு எல்லாம் காப்பாத்திட்டு இருப்பானான். ஒரு பசுமாடு கிட்ட எந்த வேலையும் வாங்க மாட்டானான் இவன், கண்ணுக்குட்டிய கூட ஊட்ட விட்டுவிடுவானான் இவன். சின்ன வயசுல இருந்தே கண்ணன் வத்சா அன்வின் குச்சித சமயே குரோத சஞ்சாதஹாசஹா அப்படின்னு கண்ணனுடைய லீலையை பத்தி சொல்லிச்ச முதல் லீலையை இதுதான் சொல்ற சுகாச்சாரியர். வத்சா அன்முஞ்சன் இன்னொரு தகத்துல போய் கண்ணுக்குட்டி ஊட்ட விட்டுருவாங்க கண்ணன், ஏன்னா கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்காம அது கட்டி போட்டுட்டு இவா பால் கறந்துக்கிறாள்யோ, அது பசுமாட்டை கறக்கிறாள்யோ, அது இவா பண்ற தப்பு. காளமாட்டை வேலை வாங்குறதும் பசுமாட்டை கறக்கறதும் இப்ப நிறைய தப்பு பண்ற, இப்ப பசுமாட்டுக்கு நிறைய பால் கொடுக்கும் அது, கண்ணுக்குட்டி ஊட்டி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கூட பால் கொடுக்கும் அது, அதை மனுஷன் எடுத்துக்கணும். ஆனா இவா முன்னாடியே பசுமாட்டுக்கு கொஞ்சம் காமிச்சுட்டு கண்ணுக்குட்டி கொஞ்சம் காமிச்சுட்டு உடனே அது கட்டி போட்டுடுவான். ஏன்னா கண்ணா என்ன பண்ணாலும் பத்சான் முன்சன் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா, இப்ப பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கண்ணுக்குட்டி அவுத்து விட்டான். எல்லா ராத்திரியும் வரிசையா போனா, ஒரு நாள் பிமாலை எழுந்தா 3 மணிக்கு வரிசையா யாரா எல்லாருக்கும் 4 மணிக்கு பால் கறப்பா, ரொம்ப மொத்த பேர் ராத்திரி கண்ணுக்குட்டியை ஊட்டி விட்டுட்டான். இப்படி ஊட்டி ஊட்டி ஒரு கோடி ரவுண்ட் மூத்தி அடிச்சா திரும்பி வந்தான். திரும்பி வந்து உடனே முதல் ராத்திரி போய் அந்த கதவு தட்டி, மாமி உங்காத்த கண்ணுக்குட்டி ஊட்டிட்டு வருவோ அப்படின்னு, இது ஒவ்வொரு ராத்திரியும் போய் சொல்லிட்டே வந்தான். ஏன்டா யாரா அவுத்து விட்டா நான் கட்டி போட்டேன் அப்படின்னா நான் தான் அவுத்து விட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இந்த மாதிரியே ஒவ்வொரு ஆமா சொல்லிட்டு எல்லா ராத்திரியும் போட்டா எல்லா ராத்திரி கண்ணுக்குட்டியும் அது ஊட்ட வச்சுட்டான். ஏன்னு கேட்டா, ஆமா கண்ணுக்குட்டிக்கு தான பாலு, அதுக்கு தானே சாப்பிடணும், அதுக்கப்புறம் நீங்க எடுத்துருந்தா போறோம். இல்லை நிறைய கலக்குறது, 7 படி 8 படி கலக்குறது, ஒன்றும் குறவு இல்லை. கண்ணுக்குட்டி கேட்டப்பறம் நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அது போறோம், வெறும் இதை வச்சு வியாபாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி அத்தனை ஒரு கிருபை அது. அது மாதிரி கோபா அத்தியர்த்தம் கோபர், கோபர்களுக்காக கோபாதின் ஆதிபரம் போட்டிருக்காரு, கோவுக்காக கோபர்களுக்காக கோபிகளுக்காக இந்தனுக்காக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றானா கண்ணன் அன்னைக்கு திருதாத்ரவ் நமக்காக, அதையும் சேர்த்துக்கலாம். அப்படி இத்தனை பேருக்காக அன்னைக்கு மலை எடுத்தவன் அப்படிங்கிறது போன பாட்டினுடைய சாரம். கோபா அத்தியர்த்தம் திருதாத்ரவ் இந்த பாட்டினுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டா, வைகளும் வெண்ணை கை கலம் துண்ணான் அந்த பாட்டினுடைய சாரம் என்னன்னு கேட்டா, ஸ்ரீத தனு ரசிகே சகான் விஷயம், ஸ்ரீத தனு ரசிகே பக்தர்களுடைய தனூருக்குள் பக்தர்களுடைய சரீரம் அதை ரசிக்கவன், அதை ரசிக்கிறவன் அந்த சரீரத்துக்குள்ளே தான் வந்து இருக்கிறவன், தான் வந்து இருக்கிறவன் மாத்திரம் இல்ல அதை ரசிச்சு இருக்கிறவனும். இந்த சரீரத்துக்கு உள்ளுக்குள்ள பார்த்தா ரொம்ப மோசமான இடமா இருக்கு, ஆனா பகவான் வந்து தனக்கு ஒரு இடம் கிடைச்சது ரொம்ப ரசிக்கத்தோடு கூட நான் இந்த இடத்துல வந்து இருப்பேன் அப்படின்னு அது சொல்ற நேசம் செய்து அப்படிங்கிற ரொம்ப நேச ரொம்ப ஆசையோடு கூட வந்து இருக்கணும் இந்த இடத்துல. அந்த மாதிரி அப்படிங்கிற என்னை கலந்தானே அப்படின்னு சொல்ற பொய் கலவாது என்னை கலந்தானேனா, அவ இதுல ரசிகனா இல்லன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஏதோ நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அது பொய் கலந்துருக்கும். நமக்கு இந்த இடம் இந்த ஆம் பிடிச்சிருக்கா அப்படின்னா ஏதோ பொய்க்கு வருவேனா சொல்லுவா, அதுதான் ஒண்ணு குறவில்லை பாத்துக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லையா, அது கொஞ்சம் இருந்துக்கலாம்ங்கிறது இல்லையா, கொஞ்சமும் போய் கலக்கல, கொஞ்சமும் கள்ளத்தனம் இல்ல, ரொம்ப ரொம்ப ராசிக்கத்தோடு கூட என் சரீரத்துல வந்து கண்ணன் பூர்ணமாக வந்து கலந்திருக்கான்.
உத்தமமான எண்ணத்தோட வந்து கலந்துக்கான். அவனுக்கு பிடிச்சிருக்கு இந்த இடம், இப்படி ஒரு இடம் எனக்கு கிடைச்சது, ஆழ்வாருடைய ஹிருதயம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்தோட கர்ணன் நின்று இருக்கான். அதான் சிரித்தா தனு ரசிக்கே. பக்தருடைய மனசு பிடிக்குங்கிறது மாத்திரம் இல்ல, பக்தருடைய ஆத்மா பிடிக்குங்கிறது மாத்திரம் இல்ல, அவளுடைய சரீரமும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு திருமேனி எடுத்துன்னு அந்த சரீரத்துக்குள்ள பகவான் இருக்கான். ஒரு சமயம் திருக்கோவலூர்ல முதலாழ்வார்கள் மூணு பேரை அந்த இவர் நெருக்கினார், ஆயனார் அப்படின்னு பேர் அவருக்கும், கண்ணன் தான் பேர் அந்த பெருமாளுக்கும். அங்க வந்து உலகானந்த பெருமாள் இருக்கார் மூலவராக, அவர் வந்து நெருக்கினார் அப்படின்னு சரித்திரம் நமக்கு எல்லாம் தெரியும். பாட்டுக்குரிய பழையவர் மூவரை பண்டுருகால் பாட்டுக்கு அருள் திருமாயர் மலிந்து வருத்துதலால். அப்ப சுவாமி ஜெயசீன் என்ன பண்ணார், அவரை பத்தி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணும்போது பக்த பிரியா அப்படிங்கிறார், பக்தர்கள்கிட்ட ரொம்ப பிரீத்தி அதிகம் அப்படிங்கிறார். அப்புறம் வந்து பக்தோ உபமர்தசக அப்படிங்கிற பக்தரோடைய உபமர்தம் இருக்கையோ நெருக்கம், அதை சகிச்சுட்டு இருக்காமா, யாராவது பக்கத்துல வந்து நெருக்கினா வச்சுக்காங்க, ஏன் பக்கத்துல வந்து நெருக்க கொஞ்சம் தள்ளி இல்லுங்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ. ஆனா பக்தோபமர்த சக அப்படின்னா, ஆனா அதே தேசிகனே மேகலை சேர்த்துக்கனு சொல்றார், பக்தோபமர்த ரசிக அப்படிங்கிற பக்தோபமர்தத்தை சகிக்கிறவன் மாத்திரம் இல்ல, அதை ரசிக்கிறவன். அந்த இடமில்லாத இடத்துல மூணு பேருக்கு மேல ஒருத்தர் நிக்க முடியாதுன்னு போது அங்க வந்து நெருக்கிறான் அவன் வந்து, ஏன்னா அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கான், இவரோட கொஞ்சம் ரசிச்சு இவரோட கொஞ்சம் நெருக்கிண்டு இருக்கலாம் அப்படின்னு பிடிச்சிருக்கான். ஏன்னா பாகவதர்களோட நெருக்கம் தானே, சுந்தர நெருக்கம் விச்சாதர நூக்க இயக்கரும் மயங்களை திருவடிக்குதுவான் அந்தரம் பாரிடம் இல்லை வச்சுதுவோங்கிறார் தொண்டை புரியாழ்வார். ஸ்ரீரங்கத்துல நாம் போய் பெருமாள் சேவிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டா, இந்த பக்கம் ஒருத்தர் நெருக்க அந்த பக்கம் ஒருத்தர் தள்ள அப்படி நடுவில் நின்று சேவிக்கணுங்க. அப்படி பாகவதர்கள் இந்த பக்கம் நெருக்கிற ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் தள்ளுற இப்படி எல்லாம் இருக்கும்போது அதோட சேர்ந்து சேர்க்கணும்னா பாகவதருடைய அந்த சம்பந்தம் வேணும் அப்படிங்கிற அருள். அதே மாதிரி இங்க பகவானே என்ன பண்றானா, இந்த மூணு பேரோட கூட நெருக்கணும் அப்படின்னு அது ஒரு ரசிக பாவத்தோடு கூட வந்து அவளோட நெருக்கிறான் அவ சம்பந்தம் வேணும். அதனால சிரித்தனும் ரசிக்க, சித்தத்தனும் ரசிக்கே. அந்த பக்தர்களுடைய திருமேனில அத்தனை ராசிக்கும், அதனாலதான் வெண்ணையில வச்ச பிரேமத்தை இதுல வச்சா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய சாரத்தை சொல்ற. சூரி நாம் ஸ்வைர சேவியே ஸ்வயம் அவதார திக்ஷுத்ர திவ்யைக நேத்ரே கோபாத்யர்த்தம் த்ருதாத்ரௌ ஸ்ரிததனு ரசிகே வாமனி பாவ த்ருஷ்யே சச்சித்தானன்ய விருத்தௌ விபவ சமதனௌ ஸ்வாயுதாரூட ஹஸ்தே நீச்சோச்சிராஹ்ய பாதே நிருபதி மிருஜிதாம் நீரவர்ணே ஜகாதா அப்படின்னு ஸ்லோகம். அஞ்சாவது பாசனம் ஆச்சு, அடுத்து ஆறாவது பாசனம். கலந்தியன்னாவி நலங்கொள் நாதன் புலங்கொள் மானாய் நிலங்கொண்டானே. இப்படி எம்பெருமானவன் என்னுடைய ஆத்மாவோடு வந்து என்னோடு கலந்திருக்கிறார், என்னோடு சேருவதாலே என்னையே தன் வசமாக ஆக்கிக் கொண்டான், மேலும் எனக்கு பரம போக்கியமாக ஆவதற்காக வாமனாவதாரம் செய்து எல்லாருடைய கண்களையும் மனதையும் மொத்தத்தையும் தன்னுடைய அழகினாலே கவர்ந்து மகாபலியையும் கவர்ந்து அவனை ஏமாற்றி அவனிடமிருந்து பூமியை எடுத்து கொண்டவன், அந்த ஒரு வைபவத்தையும் எனக்காக செய்தருளினான், அதை எனக்காக காட்டியருளினான் அப்படிங்கிற கிருஷ்ணாவதாரம் மாத்திரம் இல்ல, வாமனாவதாரமும் அவன் எம்பெருமான் செய்கிற அவதாரங்கள் எல்லாமே எனக்காக தான் செய்கிறான் அப்படிங்கிறார். என்னை தனக்காக அடிமைப்படுத்திக் கொண்டான் எம்பெருமான். அன்னைக்கு வாமனாவதாரத்துல என்ன பண்ணான் அப்படின்னா, எல்லாரையும் தனக்காக அடிமைப்படுத்திக் கொண்டான், எல்லாரும் என்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னா மகாபலியை அடிமைப்படுத்திக் கொண்டான். முதல்ல அழகான வாமன ரூபத்தை எடுத்துட்டு கண்ணன் எம்பெருமான் போனானாம். அவன் அந்த அழகுனாலே பல பேரை வசீகாரம் பண்ணான். அங்க இருக்க மகரிஷிகள் எல்லாம் பார்த்து மகாபலியினுடைய யாக வேதியில பக்கத்துல இருக்க மகரிஷி எல்லாம் பார்த்து இவனுடைய அழக பார்த்து மொத்த பேர் மோகிச்சு போயிட்டான். ஆச்சரியமா இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். மகாபலியும் அழக பார்த்து மோகிச்சு எது வேணாலும் தரேன்னு சொல்ல மகாபலியை வஞ்சித்து அந்த பூமியையும் வாங்கினான், மூணு லோகத்தையும் எம்பெருமான் வாங்கினான். அந்த பிரபாவத்தை எனக்கு காட்டி வருடிதான் அப்படிங்கிறார். அப்போ மகாபலியை தனக்கு வசமாக்கினான், முதல்ல மகரிஷிகளை தன் வசமாக்கினான், அப்புறம் மகாபலியை தன் வசமாக்கிறான், அப்புறம் சுக்கராச்சாரிய தன் வசமாக்கினான், அப்புறம் லோகம் மொத்தமும் திருவடி வச்சு எல்லா லோகத்தையும் தன் வசம் ஆக்கின்றான். இப்படி மொத்த பேரையும் ஒன்னு பாக்கி இல்லாமல் எல்லாரையும் தன் கட்டுல ஆக்கினவன் இன்னைக்கு அந்த திருமையை காமிச்சு என்னையும் தன் வசம் ஆக்கிட்டான். இப்ப நான் தோத்து போயாச்சு, என்னையும் தன் வசம் ஆக்கின்றான் பெருமான் அப்படின்னு. கலந்து என் ஆவி, என் ஆவி அப்படின்னா என்னுடைய ஆத்மா,
கலந்து அப்படின்னா நன்றாக கலந்து, இதுல வந்து உட்கார்ந்து இருக்கான் அப்படிங்கறது இல்ல, நன்றாக கலந்து இருக்கான் அப்படின்னு. அவன் நலம்பொல் நாதன், நலம்னா என்னுடைய தாசபாவம், எனக்கு நன்மையை செய்தவன், என்னுடைய நன்மையை ஏற்றுக்கொண்டவன், என்னுடைய தாசபாவத்தை தனக்காக ஆக்கி கொண்டவன் அந்த எம்பெருமான். புலங்கொள் மானாய், புலன்னா இந்திரியங்கள், இந்திரியங்களை கவரக்கூடிய மான் அப்படின்னா வாமனன், எல்லாருடைய இந்திரியங்களையும் கவரக்கூடிய ஒரு வாமனனாக. எனவே அவதாரத்துல வாமன அவதாரம் ரொம்ப அழகுன்னு சொல்றது உண்டு, பொதுவா வாமனனாலே அழகானவன் ஒரு அர்த்தம் உண்டு. என்ன கேட்டா ரொம்ப சுருக்கமாக எல்லா அழகையும் சுருக்கின்னு வந்துட்டான், மொத்த அழகும் பெருசா இருக்கக்கூடிய அழகு மொத்தத்தையும் சுருக்கி சின்னதுல கொண்டு வந்துட்டான்னா அத்தனை அழகும் இதுலயே இருக்கு. புலங்கொள் மானாய் நிலம் கொண்டானே, நிலம் மொத்தத்தையும் தனக்கேயாக ஆக்கி கொண்டான் அப்படிங்கிறார். இங்க பிள்ளான் சாதிக்கும் போது அழகாக இப்படி என்னோட கலந்த கலவியாரே என்னை தோற்பித்து அடிமையாக்கின இவன் எனக்கு போக்கியமாக நான் எம்பெருமான அனுபவிக்கணுமா, அதுக்காக இந்த ரூபத்தெல்லாம் எனக்கு காமிச்சாங்கிற. சகல ஜன மனோநயனஹாரியான தன்னுடைய அழகிய திருவடிவை காட்டி மகாபலியை வசீகரித்து இந்த லோகத்தையும் கொண்டான் என்கிறார். மகாபலியும் அந்த அழகனாலே தோற்பித்து அவனையும் அடிவையாக்கி எதை வேணாலும் கொடுக்கிறேன் அப்படின்னு அவன் கடைசியில் அவனையும் ஏமாற்றி இந்த லோகத்தை எல்லாம் தனக்காக ஆக்கி கொண்டான் எம்பெருமான் அப்படின்னு இருக்கும். இந்த நிலம் கொண்டானே பூலோகம் மாத்திரம் சொல்லல, பொதுவாக எல்லா லோகத்துக்கும் இது உபலட்சணமாக எல்லாத்தையும் எம்பெருமான் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு இருக்கும். கலந்தல் நாவி நலங்கொள் நாதன் புலங்கொள் மானாய் நிலம் கொண்டானே, கொண்டான் ஏழு விடை உண்டான் ஏழ்வையும் தந்தாமம் செய்து எந்தான் ஆனானே. அது மாத்திரமில்ல, எம்பெருமானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சி பொருந்திய சீவைகுண்ட லோகம் இருக்கிறது, அந்த சீவைகுண்ட லோகமாக என்னையே ஆக்கி கொண்டான், என்னுடைய எண்ணம் என்னவோ அதற்கு சமமாக எண்ணத்தை அவன் வைத்துக் கொண்டான். நான் எம்பெருமானோடு சேர்ந்து அவனோடு சேஷனாக இருந்து கைங்கிணி மரணம்ங்கிற எண்ணம், அதை அதே போல எண்ணத்தை தான் வைத்துக் கொண்டு என்னோடு கலந்து எனக்கு போக்கியனாக எம்பெருமான் இருக்கிறான். அது மட்டுமல்ல, எனக்கு இன்னும் ரசமாக இருக்கணும் என்பதற்காக பல லீலைகளை எல்லாம் காட்டியவர்களான். கிருஷ்ணாவதாரத்திலே ஏழு காலைகளை அடைக்கின லீலையும், ஏழு உலகங்களையும் பழைய காலத்திலே தன் வயிற்றிலே வைத்துக் கொண்ட லீலையும், எல்லாவற்றையும் தனக்கில்லாத லீலைகளாக அவன் மொத்தத்தையும் செய்து கொண்டிருக்கிறது எனக்காக மொத்தம். ஏன்னா நான் போக்கியமாக எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக எனக்காக எல்லாவற்றையும் அவன் செய்தான் அப்படின்னு. கொண்டான் ஏழு விடை, விடைனா எருது, ஏழு விடைகளை கொண்டான், கொண்டான ஜெயிச்சான் அர்த்தம். கிருஷ்ணாவதாரத்தில் ஏழு எருதுகளை ஜெயிச்சு லப்பினை பிரட்டிய கல்யாணம் பண்ணினான். உண்டான் ஏழு வையம், ஏழு லோகத்தையும் உண்டான், மொத்தத்தையும் சாட்டான் பிரளய காலத்துல. தந்தாமம் செய்து, தன்னுடைய இடம், இடம்னா சீவை குண்டம், அந்த தந்தாமம் செய்து எந்தான் ஆனானே. தந்தாமம் செய்துனா இந்த சீவைகுண்ட லோகமா என்ன ஆக்கின்றான், சீவைகுண்ட லோகத்துல இருந்தா எத்தனை சௌக்கியமோ எத்தனை ஆனந்தமோ அதே போல என்ன ஆக்கிண்டு எங்கிட்ட அத்தனை சௌக்கியமோ அத்தனை ஆனந்தமோ என் சரீரத்துக்குள்ளே வந்து கலந்திருக்கான் அப்படின்னு. ஏன்னா சீவகுண்ட லோகத்தை விட்டுட்டு இங்க வந்துருக்காங்க இவரோட கலந்து இருக்கிறதுக்க, அப்ப அதை காட்டிலும் வசத்தையே இதை நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. அதனால என்னையே சீவகுண்ட லோகமாக்கி இந்த இடத்துல பிடிச்சு வந்திருக்கான். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய எண்ணத்தை தன்னுடைய எண்ணமாக வைக்கும், நான் என்ன நினைக்கிறேனோ அதையே தானும் நினைத்து அதை எனக்கு நடத்தி வரலாம், அதுக்காக பரம போக்கியமாக தான் இருக்கணுங்கிறதுக்காக இந்த அவதாரத்தில் இருக்கிற லீலைகள்லாம் அவன் செய்தான் அப்படின்னு. கொண்டான் ஏழ்விடை உண்டான் என்யம் தன் தாமம் செய்து என்றான் ஆனானே. கொண்டான் பிள்ளான் சீசுக்கு திருநாட்டில் பண்ணும் பிரேமத்தை என் பக்கலிலே பண்ணி, திருநாட்டில் என்ன ஆசையோ செய்ய உண்டத்தில் அதை எங்கிட்ட பண்ணிடும், தன்னோட சேஷத்தோட சம்ஸ்லேஷிக்க வேணும் என்றுள்ள என்னுடைய மனோரகத்தை தான் கை கொண்டு என்னோடு சம்ஸ்லேஷி தருணைவன் எனக்கு போக்கியமாகிக்காக இன்னும் எருதேழு அடர்த்தது தொடக்கமாக அவர் எந்த திவ்ய சேஷ்டிடங்களை பண்ணி அருளான் என்றான். என்னென்ன சேஷ்ட பண்ணினானோ, என்னென்ன லீலை பண்ணினானோ எல்லாம் எனக்கு காண்பிப்பதற்காக, நான் அனுபவிப்பதற்காக அப்படின்னு சொல்ற. எனக்கு போக்கியமாகிக்காக, எனக்கு அவன் போக்கியமா இருக்கணும், அவன் பிடிச்சிருக்கணும், அதனால இவன் இத்தனை லீலைகள்லாம் அவன் செய்தான். கொண்டான் ஏழ்விடை உண்டான் ஏழ்வையும்
தந்தாமம் செய்து என்ன ஆனானே அப்படிங்கிற இதனுடைய சாரமாக சுவாமி தேசிய ஸ்லோகத்துல போன பாட்டினுடைய சாரம் வாமனி பாவ திருஷ்யே அப்படிங்கிற வாமனி பாவத்துல அதாவது வாமனாக வந்த அவதாரத்துல திருஷ்யே ரொம்ப அழகாக இருந்தவன் அப்படின்னு இந்த பாட்டுடைய தாத்பரியம் என்ன கேட்டா வாமன அவதாரத்துல ரொம்ப அழகாலே எல்லாரையும் வசீகாரம் பண்ணவன் என்னையும் வசீகாரம் பண்றான்னார். அதே மாதிரி வாமனி பாவ திருஷ்யே. அடுத்தது சச்சித்தானன்ய விருத்தோ சச்சித்தம் நல்ல மனசு இல்ல நல்லவர்களுடைய மனசு அதுல என்னவோ அதே தான் இவனுக்கும் அவன் மனசுல என்னவோ அதே தான் இவனும் நினைக்கிறான் வேற ஒண்ணு நினைக்கிறது இல்ல. சச்சித்தத்தை காட்டிலும் வேற விருத்தி கிடையாது இவனுக்கு அதே விருத்தி தான் அவர்கள் நினைக்கிறதே இவனும் நினைச்சிருந்துதான் அவர்கள் என்ன நினைக்கிறான்டா எம்பெருமானை விட்டு பிரிய கூடாது அப்படின்னு நினைக்கிறான் அதே தான் இவனும் நினைக்கிறான் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு அதே நினைச்சிருக்கா அதே மனசு நல்லவர்களுடைய மனசு என்ன இருக்கோ அதுவேதான் இவனும் இவனுக்கு ஒரு தனி மனசு அப்படின்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு கொண்டான் ஏழ்வினை உண்டான் ஏழ்வையம் கண்டாமம் செய்து என்றான் ஆனானே. நப்பின்னை பிராட்டிக்காக ஏழு எருதுகளை அவன் அடைக்கினா போலே நப்பின்னை பிராட்டியோடு கலந்து இருக்கணுங்கிறதுக்காக விவாகம் செய்யணுங்கிறதுக்காக ஏழு எருதுகளை அடைக்கிறது போலே என்னோடு கலந்து இருக்கணும் என்பதற்காக என்னுடைய பாபங்களை எல்லாம் அவன் போக்கடித்தான் அப்படின்னு ஒரு தாத்பரியம் சொல்றான் இந்த பாட்டுக்கு. ஏழு காலையில அடக்கிற மாதிரிதான் நம்ம பாபத்தை அடக்கிறோம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இதுவும் தொழில் பிடிச்சு கிடக்கிறது. இந்த பாபத்தை எல்லாம் மொத்தத்தையும் அடக்கி அவன் வந்து என்னோடு கலந்து எழுதினான் அப்படின்னு ஒரு தாத்பரியம். உண்டான் ஏழ்வையம் பிரளய காலத்திலே உலகத்தை எல்லாம் தன் திருவயிற்றிலே வைத்து தான் எப்படி ரட்சித்தானோ அதே மாதிரி என்னையும் ஒரு ரீதியிலே தன்னோடு கலந்தொருளி என்னை ரட்சித்தான் அப்படின்னு அர்த்தம். பழைய காலத்துல லோகத்தை எல்லாம் ரட்சிக்கிறான் பகவான் தன் திருவயிற்றில வச்சு ரட்சிக்கிறானாம் எல்லாம் நாசமாகாதபடி பாத்துக்கிறான் மொத்தம் எல்லாம் இருக்கு அப்படியே சேத்தனம் அச்சேதனம் எல்லாம் இருக்கு வேற ரூபத்துல இருக்கு நாசமாகாதபடி வச்சு காப்பாத்துறான் வேதத்தை வச்சு காப்பாத்துறான். அதே மாதிரி எனக்குள்ளயும் தான் புகுந்து என்ன காப்பாத்தினான் கந்தாமம் செய்து அப்படிங்கறது தன்னுடைய இருப்பிடமாக என்னை பண்ணி அப்படிங்கறது சீவை யுகத்துல இருந்தா என்ன ஒரு பிரீத்தியோ என்ன ஒரு சந்தோஷமோ அதை என்கிட்ட இருக்கும் போதும் அவன் பண்ணான் அப்படின்னா எப்படியானால் பெரியாழ்வார் அழகாக சாதிக்கிற தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கிறியே. உனக்குன்னு ஒரு தனி கடல் இருக்கு திருப்பார்கடல், உனக்குன்னு ஒரு தனி சுடர் இருக்கு திருமேனி இருக்கு, உனக்குன்னு ஒரு தனி உலகம் ஒன்னு இருக்கு தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகம் சீவைகுண்ட லோகம் அப்படின்னு இருக்கு. எம்பெருமானுக்கு என்ன இல்ல அவனுக்குன்னு சூரிய மண்டலம் இருக்கு அதான் தனிச்சுடர் எம்பெருமான் இருக்கிற இடம் சூரிய மண்டலம் அப்படின்னு இருக்கு. அப்ப உனக்குன்னு ஒரு கடல் இருக்கு உனக்குன்னு ஒரு சூரிய மண்டலம் இருக்கு உனக்குன்னு ஒரு சீவை கொண்ட லோகம் இருக்கு எல்லாம் இருக்கச்சு நீ ஏன் இங்க வந்தாங்க என் மனசுக்குள்ள ஏன் வந்த தனி கடலே தனி சுடரே தனி உலகே என்றென்று உனக்கு இடமா இருக்க இத்தனை இடம் உனக்கு இருக்கு என்னை உனக்கு உரித்தாக்கினையே அப்படி இருக்க இந்த இடத்துல வந்து என் மனசுக்குள்ள வந்து ஒரு ஆசனம் போட்டு வந்து உட்காந்துருக்கியே அப்படின்னு பெரியாழ்வார் கேக்குற அந்த ரீதியில பகவான் சீதையுந்த லோகத்திலையும் சீராப்தியிலும் இருந்தாக என்ன பிரீத்தி உண்டோ அந்த பிரீத்தியை இங்கே ஆழ்வார் இடத்திலே வந்து பண்ணி ஆழ்வாருடன் இவன் கலந்து இருக்கிறான் அப்படிங்கிறது இவனுடைய சாரம். கொண்டான் ஏழ்விடை உண்டான் ஏழ்வையம் தந்தாமம் செய்து என்ன ஆனானே என்னுடைய எண்ணமாக அவன் ஆனான் என் எண்ணாக தான் ஆனான் இதே அபிப்பிராயத்தை கொண்டவன் ஆனான் அப்படின்னு அர்த்தம். ஆனான் ஆனாயன் மீனோடேனமும் தானானில் தானாய சங்கே அப்படின்னு இந்த பாட்டுக்கெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்த்து அர்த்தம் சொல்லணும். விடுதலும் வேகமா சொன்னா நான் ஆனா நிறைய நான் போட்டுருது ஆனா நானாயன் அப்படின்னு சொல்லிட்டு பல அர்த்தங்கள்லாம் போட்டு எம்பெருமான் திரு அவதாரம் பண்ணது கூட எனக்காக அப்படிங்கிற ஒரு நாள் அவன் பசுமைக்கும் இடையனாக ஆனான், மற்றொரு சமயம் அவன் மீனாக ஆனான், மற்றொரு சமயம் அவன் வராகமாக ஆனான். இந்த அவதாரங்களை எல்லாம் செய்தான். அதை நான் சொல்லும் போது இதையெல்லாம் தானாய தன்னுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனா என் அதாவது
ஆனாயன் அப்படின்னா கோபாலனாக ஆனான், கோபாலனாக பசுவை போனாக ஸ்ரீ கிருஷ்ணனாக ஆனான், மீனோடு ஏனமும் மீனாக ஆனான், ஏனம்னா வராக ரூபமாக ஆனான், இப்படி பல ரூபமாக ஆனான். தானா ஆனான், தானா தானாகவே ஆனான், வேற யாராவது சொல்லி அப்படின்லாம் வந்து ஆகல, இல்ல வேற யாராவது நிர்பந்தத்தினால் ஆக, தன் சங்கல்பத்தினாலே தானே இப்படி எல்லாம் வந்து பிறந்தருளினான். தானாய சங்கே, தானாய சங்கேனா தன்னுடைய ஒரு சங்கத்தினாலே, தன்னுடைய ஒரு ஆசையினாலே, நான் எல்லாவாக நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையினாலே, சங்குனா சங்கம், சங்கம்னா ஆசை, தன்னுடைய ஆசையினாலே அவன் இப்படியாக வந்து அவதாரம் செய்தான் அப்படிங்கிற பிள்ளான் கூட சாதிக்கும் போது தன்னுடைய திவ்ய சேஷ்டித மாத்திரமேயோ எனக்கு போக்கியமாக செய்தருளிற்று, தன்னுடைய திவ்ய அவதாரங்களும் எல்லாம் என் பக்கள் உள்ள சங்கத்தாலே எனக்கு போக்கியமாக செய்தருளிதான். பெருசா ஒரு விஷயம் சொல்லுகிறார், இப்போ எம்பெருமான் செய்த சில லீலைகள்லாம் எனக்காக பண்ணான் அப்படின்னார், என்னை சாத்தான் அவகிறான் எனக்காக அப்படின்னார், அப்புறம் ஏழு எழுதுகளை அவன் அடக்கினான் அப்படின்னா எனக்காக, ஏன்னா எனக்கு போக்கியமாக இருக்கிறதுக்காக. இந்த பாசுரத்தை சொன்னார், இந்த சேஷ்டைகள்லாம் இருக்கட்டும், மொத்த அவதாரம் பண்ணது எதுக்காக, எனக்காக தான், மொத்தமே எல்லாமே எனக்காக தான், ஏன்னா நான் அவனை அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக. அவன் மீனாக ஆனான், பராகமாக ஆனான், கண்ணனாக ஆனான், என்னான எல்லாம் தான் ஆனான், ஏன்னா ஆனான்னா வேற யாருக்காவது ஆனானோ, வேற நிர்பந்தம் சொல்ல முடியாது, ஏன்னா அவனே ஆசைப்பட்டு வந்தது தானே. அப்ப தானாய சங்கே, அவன் என் விஷயத்திலே அவன் தனக்காக இருக்கக்கூடிய ஒரு சங்கம், ஒரு பிரேமம், அது அவனால் விட்டு என்ன விட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையினாலே என் பக்கல் உள்ள சங்கத்தாலே எனக்கு போக்கியமாக செய்தருளுகிறான் அப்படி நான் அவனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் செம்பெருமான் அவதாரங்களை எல்லாம் செய்தருளான் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்துக்கு சாரமாக ஸ்லோகம் சொல்லும் போது விபவ சமதனவு அப்படிங்கிற, விபவ சமதனவு எம்பெருமானுடைய விபவம் இருக்கும் இல்லையோ, விபவம்னா இந்த லோகம், இந்த லோகத்துல என்ன சரீரம் இருக்கோ அந்த சரீரத்தை அவனும் இருக்கான், மீன்னா மீனா இருக்கான், வராகனா வராகமா இருக்கான். இப்ப இங்க வந்து அவதாரம் பண்ணச்சா அவன் அவனாகவே வந்து அவதாரம் பண்ணா முடியும், அப்படி அவதாரம் பண்ணச்சா அவதாரம் பண்ணாம இந்த விபவமா வந்து அவதாரம் பண்றான். எம்பெருமான் அதே சங்க சக்கரத்தோடு கூட அப்பயேதான் வந்து அவதாரம் பண்ணி இங்க அதே பெருமையோடு இருந்தா ஒன்றும் குறவில்லை, ஆனா அதை விட்டுட்டு இங்க நம்மளோட இருக்கும்போது நம்மள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மனுஷனா வந்து அவதாரம் பண்ணா கிராம அவதாரத்துல, கடல் வந்து இருக்கும்போது மீனாக அவதாரம் பண்ணா மீன்களோட கூட இருக்கிறதுக்கா, அதனால விபவத்துல கலந்து இருக்கும்போது விபவம் மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்னு எம்பெருமான் விபவ சமதனவு, விபவத்துல என்ன சரீரம் இருக்கோ, அதாவது மிருகங்களுக்கு மனுஷர்களுக்கு என்ன இருக்கோ அதே சரீரத்தை, அதே மாதிரியான ஒரு சரீரத்தை எம்பெருமான் தானே எடுத்து வச்சிருந்தான் அப்படின்னு. இது எனக்காக இந்த சரீரத்தை வாத்சல்யத்தினாலே எனக்காக எடுத்து வைத்துக்கொண்டான். முதலே சொன்ன மாதிரி வாத்சல்யங்கிற குணத்தை சொல்றது, இன்னொன்னு ஆர்ஜவங்கிற குணத்தை சொல்றது, எத்தனை ஆர்ஜவம் இருந்தா நேர்மை இருந்தா நமக்காக நம்மோட களம் தருளணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரியான ஒரு திவ்ய சேஷ்டிதங்களையும் திவ்ய அவதாரங்களையும் எம்பெருமான் செய்வான் அப்படின்னு அந்த ஆர்ஜவ குணத்தையும் நேர்மைங்கிற குணத்தையும் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லலாம். சச்சித் அனன்ய விரத்தோ விபவ சமதனோ சாயுதா ரூடஹஸ்தே ஸ்மீசோச்ச கிராஹ்ய பாதே நிருபதி மிருஜிதாம் நீரவர்ணே ஜகாத அப்படின்னு நிருபதி மிருஜிதாம். அதான் எம்பெருமானுடைய ருஜித்துவம், அவனுடைய ஒரு அர்ஜுவம் நேர்மை, அது அளவற்றது அப்படிங்கறத சொன்னார். அடுத்து பாக்குறோம், சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் எங்கும் தானாய நங்கள் நாதனே. இப்படி எல்லா ஜாதிகளிலும் பிறக்கக்கூடிய எம்பெருமான் எனக்கு இன்னும் போக்கியமாக ஆக வேண்டும் என்பதற்காக அழகான திருச்சங்கத்தையும் அழகான திருச்சக்கரத்தையும் ஏந்திக் கொண்டு அழகாக வந்து பிறந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த அவதாரங்கள்லாம் இப்படியெல்லாம் பல ஜாதியில வந்து அவதாரம் பண்ணான் அப்படிங்கறது மாத்திரம் இல்லாமல் கையில சங்க சக்கரத்தோடு கூட சேவை சாதிக்கிறான். அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்கணும்னு வரும்போது, ஆசையோட வரும்போது, அப்ப வெறும் அவரை பார்க்கணும் அப்படின்னு வராமல் இவன் நல்ல டிரெஸ் உடுத்திண்டு நல்ல ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு அழகாக வந்து எனக்கு இன்னும் போக்கியமாகும் அப்படிங்கறதுக்காக அவனுக்கே ஒரு சௌந்தரியம் இருக்கு, இருக்கிறது கூட சங்கம் சக்கரம் எல்லாத்தையும் போட்டு அழகாக வந்து சேவை சாதிக்கிறான் அப்படின்னா. சங்கு சக்கரம் அம் கையில் கொண்டான், சங்கையும் சக்கரத்தையும் அம் கைனா அழகான கை, அழகான கையில சங்கு சக்கரம் கொண்டான். அழகான கைனா என்ன அர்த்தம் கேட்டா,
இந்த கையினாலே சங்க சக்கரத்துக்கு அழகம். அந்த சங்க சக்கரத்தான இவன் கை அழகுங்கிறது இல்ல, இந்த கையில இருக்கிற அப்படின்னால, எம்பெருமான் கையில இருக்கிற அப்படின்னால தான் சங்கம் அழகா இருக்கு, சக்கரம் அழகா இருக்கு. அப்படிப்பட்டவன் எங்கும் தானாய நங்கள் நாதன், எங்கும் தானாய எல்லா இடத்திலும் தான் வந்து அவதாரம் பண்ண, எல்லா விதமாகவும் தான் வந்து அவதாரம் பண்ண நங்கள் நாதன் எங்களுடைய சுவாமியான எம்பெருமான் சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான், சங்கு சக்கரத்தை அழகான தன்னுடைய கையிலே ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு. இப்படி எனக்காக சர்வ அவதாரங்களிலும் வந்து பிறந்தருளுகிறான், தன்னுடைய திருக்கைகளில் அழகிய திருவாளியும் அந்த திருச்சங்கமும் ஏந்தின அவ்வழகோடே வந்து பிறந்தான் என்கிறார், அந்த அழகோடு கூட வந்து பிறந்திருக்கான் அப்படின்னு. அடுத்த பாசுரம், பாதன் ஞாலங்கொள் பாதன் என்னம்மான் ஓதம் போல் கிளர் வேத நீரனே அப்படின்னு. அடுத்த பாசுரம், இப்படி எனக்காக பல அவதாரங்களையும் அந்த அவதாரங்களிலே ஆச்சரியமான பல சேஷ்டைகளையும் எம்பெருமான் செய்தான். அப்போது அப்படி எனக்காக செய்தானே என்று அவனுடைய வாத்சல்ய குணத்தை நான் ஓயாமல் பேசுவேன். ஆனால் அந்த எம்பெருமானுடைய வாத்சல்ய குணத்தை பேசும் போது வேதம் தானே அந்த பெருமையை பேச முடியும், நான் எப்படி பேச முடியும்? வேதம் எப்படிப்பட்டது? சமுத்திரம் போல் பொங்குகின்ற வேதம், சமுத்திரம் எப்படி அளவில்லாமல் பொங்கிக் கொண்டே இருக்கிறதோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய குணத்தை ஓயாமல் சொல்லிக்கொண்டு முடிவில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிற வேதம் அவனுடைய வாத்சல்யத்தை பேச முடியும், நான் எப்படி பேச முடியும் அப்படிங்கிற இந்த பாசுரத்தில் சொன்ன விஷயம், எம்பெருமானுடைய வாத்சல்யம் என்பது அளவற்று, அதை நம்மாலே கணக்கிட முடியாது, வேதத்தாலும் அது கணக்கிட முடியாது, சமுத்திரத்து அளவை காட்டும் உயர்ந்தாலும் தான் அவன் இதை என்னையும் சொல்ல முடியும். அதனால நாதன் ஞாலங்கொள் பாதன் என்னம்மா, நாதன்னா என்னுடைய சுவாமி, ஞாலங்கொள் பாதன் பூமியை தன்னுடைய திருவடியினாலே அளந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவன் என் அம்மான் என்னுடைய சுவாமி, ஓதம் போல் கிளர் வேத நீரனே, ஓதம்னா சமுத்திரம், சமுத்திரம் போலே கிளர்ந்து வரக்கூடிய வேதத்தாலே கொண்டாடத்தக்கவன், வேத நீரனாக இருக்கக்கூடியவன், வேதம் தான் அந்த குணங்களை எல்லாம் ஓயாது பேசின்றிருக்கு அப்படின்னு. அவ வேதம் பேசும்போது நானும் வந்து பேசலாமோ அப்படிங்கிற, இப்படி எனக்காக அசங்கேயமான சில அவதாரங்களை பண்ணி அருளின இவனுடைய இந்த நிரோதிகமான ஆசிரித வியாமோகத்தை பேசும் இடத்தில் கடலோகம் கிளந்தார் போலே கிளர்ந்து கொண்டு அவனை பேச கருவிய வேதங்களே பேச வேண்டாவோ என்கிறார். வேதங்கள் தானே சொல்லணும், நான் எப்படி இது சொல்ல முடியும்? எந்த அளவு இவனுக்கு ஆச்சரியம் இருக்கு, எந்த அளவு ஆச்சரியம் இருக்குங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும்? அது வேதங்கள் தானே சொல்லணும் அப்படிங்கிற, வேதமும் சொல்லி முடியாமல் வாசோ நிவர்த்தந்தே அப்படின்னு அதுவும் கை வாங்கக்கூடிய ஒரு விஷயம். நீர்புரை வண்ணன் சீர்சட கோபன் நேர்தல் ஆயிரத்து ஓர்தல் இவையே அப்படிங்கறது கடைசி பாசனம். இதிலே பலன் சொல்ற, இந்த திருவாரூருடைய பலன் என்ன அப்படின்னா, இந்த சடகோபன் நேர்தலாக சொல்லப்பட்ட நேரான விஷயமாக சொல்லப்பட்ட ஆயிரத்தில் இந்த 10 பாட்டுகள் இருக்கொள்ளியோ, இந்த 10 பாட்டுகள் இதை யார் நன்றாக விசாரம் செய்து சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு என்ன என்ன உங்ககிட்ட நீர்புரை வண்ணன் அப்படின்னா, அதாவது ஜலத்துல இருக்கக்கூடிய ஒரு சைத்தியம், ஒரு குளிர்ச்சி இருக்கொள்ளியோ, அந்த ஆர்ஜோகுணம் அதை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் நீர்புரைவண்ணன் சீர் சடகோபன் நேர்தல் ஆயிற்று ஓர்தல். அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, எம்பெருமானுடைய இந்த குணம் இருக்கிறது, வாத்சல்யம் முதலான குணம், அது மிகவும் குளிர்ந்ததாய் எப்பொழுதும் போக்கியமாக இருக்கு. அந்த எம்பெருமானுடைய குணத்தை இந்த திருவாய்மொழி உள்ளபடியே சொல்லிட்டு அப்படின்னு அர்த்தம், வேற தனியா சொல்ற ஆளுக்கு பலன் சொல்லல, எம்பெருமானுடைய குணத்தை இந்த திருவாய்மொழி அழகாக சொல்லிட்டு அர்த்தம். நீர்புரை வண்ணன் அப்படின்னா ஜலத்தை போல இருக்கக்கூடிய சுபாவம் உடையவன், ஜலத்தை போல ஒரு காந்தி உடையவன், ஜலத்தை போல சுபாவம் உடையவன். சீர் சடகோபன் அவனுடைய குணம், அந்த குணத்தை சடகோபன் நேர்கள் ஆயிரத்து, சடகோபன் நம்மாழ்வார் சொன்ன இந்த ஆயிரத்துள் இவை 10, இந்த 10 ஓர்தல், இதை நல்லா விசாரிச்சு சொல்லப்பட்டவை அப்படின்னு. எம்பெருமான குணத்தை அனுபவித்து இந்த 10 பாட்டும் சின்ன பாசங்களா இருந்தா கூட அந்த நீர்ப்புறைவனுடைய குணங்களை எல்லாம் நன்றாக ஓர்த்து இந்த 10 பாட்டும் சொல்லப்பட்டவை. நீர்ப்புறைவண்ணன் சீர் சுடகோபன் நேர்தல் ஆயிரத்து ஓர்தல் இவையே அப்படின்னு. இந்த திருவாய்மொழிக்கும் மற்ற திருவாய்மொழிக்கும் வித்தியாசம் உண்டு, அதெல்லாம் மாதிரி அடிச்சு பிடிச்சு வேகமா சொல்லல, இதை ஆராய்ந்து பார்த்து எம்பெருமானின் குணத்தை அனுபவித்து இந்த திருவாய்மொழியிலே நான் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு அழகாக சொல்றேன்.
இப்போ இந்த தாற்பயத்தான் பார்க்கும்போது சச்சித்தானியவருத்தோ விபோ சமதனோ ஸ்வாயுதாரூடஹஸ்தே ஸ்வாயுதாரூடஹஸ்தே நல்ல ஆயுதங்களுள் ஏறின திருக்கைகளுடையவர் சங்கு சக்கரம் அங்கியில் கொண்டான் அப்படின்னு அழகான ஆயுதங்களோடு கூடியவர் நீச்சோ உச்சகிராஹிய பாதே நீச்சரமானவர்கள் உயர்ந்தவர்கள் எல்லாரும் எம்பெருமாண்டிய திருவடியை ஆசிரியத்திருப்பார்கள் அப்படிங்கிறது அடுத்த பாசுரத்திலே சொல்றது நாதன் ஞானங்கள் பாதன் எண்ணம்பான் அப்படின்னு ஞானங்கள் பாதன் அப்படின்னு உலகத்தை எல்லாம் தன் கீழே வைத்துக் கொண்ட திருவடியை உடையவன் அப்படின்னால திருக்குறாவதாரத்துல நீச்சர்கள் என்ன உச்சர்கள் என்ன எல்லாரையும் தன் கீழே ஆக்கி கொண்டார் அவர்கள் எம்பெருமாண்டிய திருவடி கீழே ஆனார்கள் ஆனால் அப்படிப்பட்ட திருவடியை உடையவன் நீச்சோ உச்ச கிராஹிய பாதே நிருபதி மிருஜுதாம் நிருபதி மிருஜுதாங்க அப்படின்னால இது வேதம் தவிர வேற யாரும் சொல்ல முடியாது வேதமே சொல்லி பின்வாங்க வேண்டிய விஷயம் அப்படிங்க அப்படின்னால அளவில்லாத ஆர்ஜவத்தை நீரவர்ணே ஜகாத நீரவர்ணன்னா நீர் போல இருக்கக்கூடியவன் ஜலம் போல இருக்கக்கூடியவன் நீர்வண்ணன் பெயர் எம்பெருமானுக்கு நீர்வண்ணம்னா சுபாவம்னு அர்த்தம் ஜலத்துக்கு என்ன சுபாவமோ அந்த சுபாவம் ஜலத்துக்கு என்ன சுபாவம்னா குளிர்ச்சிதான் சுபாவம் எம்பெருமானுக்கும் குளிர்ச்சிதான் சுபாவம் அவனுக்கு சூடெல்லாம் ஆக மாட்டான் சூடாக்கினாதான் சூடாம அப்படி சூடாக்கினா கூட மறுபடியும் அவன் குளிர்ந்து போயிடுவான் ஆக ஜலத்துக்கு எப்படி குளிர்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமானுக்கு குளிர்ச்சி இருக்கும் ஜலம் எப்படி மேலிருந்து பள்ளத்திலே பாயுமோ அது மாதிரி எம்பெருமானும் கருணையாலே மேலிருந்து பள்ளத்திலே பாய்வான் ஜலம் இல்லாமல் நாம் எப்படி உயிர் வாழ முடியாதோ அந்த மாதிரி எம்பெருமான் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது அப்படின்னு அர்த்தம் ஜலத்திலே எப்படி நாம் தேக்கி வைத்து அனுபவிக்க முடியுமோ அது மாதிரி எம்பெருமானை மனத்திலே தேக்கி வைத்து அனுபவிக்க முடியும் இந்த மாதிரி ஜலத்துக்கு இருக்கக்கூடிய சுபாவங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு இருக்கிற அப்படின்னால ஜலம் எப்படி நன்றாக கலந்து இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமானும் நன்றாக கலந்திருப்பான் இந்த சுபாவம் இருக்கு அப்படின்னா நீர்வண்ணன் அதை தான் நீரவர்ணன் அப்படிங்கிற சுவாமி நீரவர்ணே ஜகாத நீரவர்ணனுக்கு இப்படிப்பட்ட ஆர்ஜவம் அப்படிங்கிற குணம் இருப்பது இந்த திருவாய்மொழியிலே அழ்வார் அருளி செய்தார் என்பதாக ஆச்சரியமான திருவாய்மொழி அடுத்த ஒன்பதாம் தசகம் அடுத்த காலட்சேபத்தில் ஆரம்பம் இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரானின் அமுதம் சுவையன் திருவின்மணாளன் என்னுடை சூழலுளானே என்பதாக அதை நாம் பின்னாடி பார்க்கலாம் அழ்வார் எம்பெருமானார் சீரார்தோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.